வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. அமரர் கல்கியின் சோலைமலை இளவரசி, பகுதி 13, உல்லாச வாழ்க்கை. அன்று மத்தியானம் மறுபடியும் பொன்னம்மாள் சாப்பாடு கொண்டு வந்தாள். இலையை போட்டு பரிமாறினாள். குமாரலிங்கம் மௌனமாக சாப்பிட்டான். காலையில் கலகலப்பாக இருந்தாயே, இப்போது ஏன் ஒரு மாதிரி இருக்கிறாய் என்று பொன்னம்மாள் கேட்டாள். ஒன்றுமில்லை பொன்னம்மா, காலையில் நீ சொன்ன விஷயங்களை பற்றிதான் யோசித்து கொண்டிருந்தேன் என்றான் குமாரலிங்கம். என்ன யோசித்து கொண்டிருந்தாய் என்று பொன்னம்மாள் திரும்பவும் கேட்டாள். உன் தகப்பனார் என்னிடம் இவ்வளவு கோபமாயிருக்கும்போது நான் இங்கே இருக்கலாமா என்று யோசனையாயிருக்கிறது. காலையிலே உன்னை ஒன்று கேட்க வேண்டும் என்றிருந்தேன், மறந்துவிட்டேன். உனக்கு மறதி ரொம்ப அதிகம் போலிருக்கிறது என்றாள் பொன்னம்மாள். அப்படி ஒன்றும் நான் மறதிக்காரன் அல்ல. உன் முகத்தை பார்த்தால்தான் பல விஷயங்கள் மறந்து போகின்றன. வயிற்று பசியை தவிர என்று குறுக்கிட்டு சொன்னாள் பொன்னம்மாள். ஆமாம், வயிற்று பசியை தவிரத்தான். பசி வந்திட பத்தும் பறந்து போகும் என்று பெரியோர் வாக்கு இருக்கிறதே. போகட்டும், காலையில் என்னை என்ன கேட்க வேண்டும் என்று எண்ணியிருந்தாய்? சூரியன் உதித்து ஒரு நாளிகை பொழுதுக்கு இந்த பக்கமாக ஒரு பெரிய மனுஷர் போனார். அவர் முகத்தை பார்த்தால் ரொம்ப கோபக்காரர் என்று தோன்றியது. ஒருவேளை அவர்தான் மணியக்காரரோ என்று கேட்க எண்ணினேன். இருந்தாலும் இருக்கும். அவர் பின்னோடு ஒரு நாய் வந்ததா? ஆமாம், பெரிய வேட்டை நாய் ஒன்று வந்தது. இங்கே வந்ததும் அது குறைத்தது. அந்த பெரிய மனுஷர் கையில் இருந்த தடியினால் அதன் மண்டையில் ஒரு அடி போட்டார். அப்படியானால் நிச்சயமாக அப்பாதான். அவர் உன்னை பார்த்து விட்டாரோ என்று பொன்னம்மாள் திகிலுடன் கேட்டாள். இல்லை, பார்க்கவில்லை. அந்த மொட்டைச்சுவருக்கு பின்னால் நான் மறைந்து கொண்டிருந்தேன். நாய்க்கு மோப்பம் தெரிந்து குறைத்திருக்கிறது. அதற்கு பலன் தலையில் ஓங்கி அடி விழுந்தது. நல்ல வேளை, கரும்பு தோட்டத்துக்கு இந்த வழியாகத்தான் அப்பா நிதம் போவார். தப்பி தவறி அவர் கண்ணிலே மட்டும் பட்டுவிடாதே. அவர் கண்ணிலே படாமல் இருப்பதென்ன? இந்த இடத்திலிருந்தே கிளம்பி போய்விட வேண்டும் உத்தேசித்திருக்கிறேன் பொன்னம்மா. அதுதான் சரி, உடனே போய்விடு. முன்பின் தெரியாத ஒரு ஆண் பிள்ளையை நான் நம்பினேனே, என்னுடைய புத்தியை விறகு கட்டையால் அடித்து கொள்ள வேண்டும். இவ்விதம் பொன்னம்மாள் சொன்னபோது அவளுடைய கண்கள் கலங்கி கண்ணீர் துளிக்கும் நிலையில் இருப்பதை குமாரலிங்கம் கவனித்தான். சற்று முன்னால் அவன் யோசித்து முடிவு செய்திருந்த தீர்மானங்கள் எல்லாம் காற்றிலே பறந்து போகின. இந்த கள்ளம் கபடமற்ற பெண்ணை முதன் முதலில் தான் சந்தித்து இன்னும 24 மணி நேரம் கூட ஆகவில்லை என்பதை அவனால் நம்ப முடியவில்லை. உன்னை பிரிந்து போவதற்கு எனக்கும் கஷ்டமாய்தான் இருக்கிறது. ஆனாலும் வேறு என்ன செய்யட்டும்? நீதான் சொல்லேன் என்று குமாரலிங்கம் உருக்கமான குரலில் கூறினான். நீ இப்போது சொன்னது நெசமாயிருந்தால் என்னையும் உன்னோடு இட்டு கொண்டு போ என்று மணியக்காரர் மகள் கூறிய பதில் குமாரலிங்கத்தை ஒரு குலுக்கு குலுக்கிவிட்டது. சற்று நிதானித்து விட்டு அவன் சொன்னான். பொன்னம்மா, உன்னையும் என்னோடு அழித்து போக வல்லவா சொல்லுகிறாய்? அதற்கு எனக்கு பூரண சம்மதம். உன்னை பார்த்த பிறகு கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்ற தீர்மானத்தை கூட கைவிட்டு விட்டேன். ஆனால் சமய சந்தர்ப்பம் தற்போது சரியில்லையே. நானோ போலீஸ் புலிகளிடம் அகப்படக்கூடாதென்று தப்பி ஓடி வந்தவன். இனி நான் காப்பாற்றிக் கொள்ளுவதே பெரும் கஷ்டம். உன்னையும் கூட அழைத்து கொண்டு எங்கே போக, என்னத்தை செய்ய? என்னை உன்னோடு அழைத்து கொண்டு போவது கல்லை கட்டி கொண்டு கேணியிலே விழுகிற மாதிரிதான். அது எனக்கு தெரியாமல் இல்லை. அதனாலே தான் உன்னை இங்கேயே இருக்கச் சொல்லுகிறேன் என்றாள் பொன்னம்மாள். அது எப்படி முடியும்? நீதானே சொன்னாய் உன் அப்பா என்னை பார்த்துவிட்டால் கடித்து முழுங்கி விடுவார் என்று. அது மெய்தான். ஆனால் இந்த பாலும் கோட்டையிலும் இதைச் சேர்ந்த காடுகளிலும் நீ யார் கண்ணிலும் படாமல் எத்தனை நாள் வேண்டுமானாலும் இருக்கலாமே. சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பதற்கு நான் இருக்கிறேன். உனக்கு என்ன பயம்? எனக்கு ஒரு பயம் இல்லை பொன்னம்மா. ஆனால் எத்தனை நாள் உனக்கு இம்மாதிரி சிரமம் கொடுத்து கொண்டிருப்பது? என்ன காரணத்தை சொல்லிக்கொண்டு தினம் தினம் நீ சாப்பாடு கொண்டு வருவாய்? வேண்டாம் பொன்னம்மா, நான் எங்காவது போய் தொலைகிறேன். உனக்கு கஷ்டம் கொடுக்க நான் விரும்பவில்லை. பொன்னம்மாள் பரிகாசத்துக்கு அறிகுறியாக கழுத்தை வளைத்து தலையை தோளில் இடித்து கொண்டு கூறினாள். பேச்சை பார் பேச்சை, எனக்கு கஷ்டம் கொடுக்க விருப்பமில்லையாம். நான் தான் சொன்னேனே, நீ இவ்விடத்தை விட்டு போனால்தான் எனக்கு மனக்கஷ்டம் உண்டாகும் என்று. நானோ பெண் ஜென்மம் எடுத்தவள். உயிரிருக்கும் வரையில் யாருக்காவது சோறு படைத்துதானே ஆக வேண்டும். உனக்கு சில நாள் சோறு கொண்டு வந்து கொடுப்பதில் எனக்கு என்ன கஷ்டம்? ஒன்றும் இல்லை. தோட்டத்தில் கரும்பு வெட்டி வெள்ளம் காய்ச்சி முடிவதற்கு 15 நாள் ஆகும். அதுவரையில் நான் இந்த வழியாக நிதம் போக வேண்டியிருக்கும். அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போவேன், அப்போது உனக்கும் கொண்டு வருகிறேன். குமாரலிங்கம் குறுக்கிட்டு, பொன்னம்மா, உன் தகப்பனாரை நினைத்தால் எனக்கு கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது. அவரை பார்க்கும்போதே முன்கோபக்காரர் என்று தோன்றுகிறது. என் பேரில் வேறே அவருக்கு விசேஷமான கோபம். அதற்கு காரணமில்லாமலும் போகவில்லை. தப்பி தவறி என்றைக்காவது ஒரு நாள் நாம் இருவரும் பேசி கொண்டிருப்பதை அவர் பார்த்துவிட்டால் என்ன கதி? என்னை பற்றியே நான் சொல்லவில்லை, உனக்காகத்தான் நான் பயப்படுகிறேன் என்றான்.
ஐயா, எங்கள் அப்பா பொல்லாத மனிதர் தான். ஆனால் ஊருக்குத்தான் அவர் பொல்லாதவர், எனக்கு நல்லவர். சின்னாயி ஒரு நாள் என்னை பாடாய்படுத்தியதை பார்த்து கொண்டிருந்து விட்டார். அதற்காக அவளை மொத்து மொத்து என்று மொத்திவிட்டார். அதாவது உங்கள் அப்பாவினால் உனக்கு ஒன்றும் அபாயமில்லை, வந்தால் எனக்கு தான் வரும் என்று சொல்லுகிறாயா? அந்த கேலியை விரும்பாத பொன்னம்மாள் முகத்தை சினிக்கி கொண்டு சொன்னாள். அப்படி ஒன்றும் சொல்லவில்லை. எங்கள் அப்பாவுக்கு நான் செல்லப்பெண். சமயம் பார்த்து பேசி உன் விஷயத்தில் அவருடைய மனதை மாற்றிவிடலாம் என்றிருக்கிறேன். முதல் நாளிரவு சோலைமலை மகாராஜாவும் இளவரசியும் பேசி கொண்டிருந்த காட்சியையும், தான் பலகணியின் அருகில் மறைந்திருந்து ஒட்டிக்கேட்ட வார்த்தைகளையும் குமாரலிங்கம் நினைவு கூர்ந்தான். பொன்னம்மா, நீ என்னதான் பிரயத்தனம் செய்தாலும் கூட உன் தகப்பனாரின் மனதை மாற்ற முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை என்றான். ஏன் நீ இவ்வளவு அவநம்பிக்கையாக இருக்கிறாய்? கொஞ்சம் பொறுத்திருந்து என்னுடைய சாமர்த்தியத்தை பாரேன் என்றாள் பொன்னம்மாள். நீ சாமர்த்தியக்காரிதான், அதை பற்றி சந்தேகமில்லை. ஆனால் என் விஷயத்தில் எதற்காக நீ இவ்வளவு சிரத்தை எடுத்துக்கொள்கிறாய்? இன்றைக்கோ நாளைக்கோ என்னை போலீஸ்காரர் வேட்டையாடி பிடித்து விடலாம். அப்புறம் இந்த ஜென்மத்தில் நாம் ஒருவரை ஒருவர் பார்க்கவே முடியாது. என் உடம்பில் இருக்கும் உயிர் ஒரு மெல்லிய கயிற்றின் முனையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. எந்த நிமிஷத்திலே இந்த கழுத்திலே சுருக்கு விழுமோ தெரியாது. இப்படிப்பட்ட நிலையில் உள்ள என்னை நீ நம்ப வேண்டாம், நம்பி ஏமாற்றமடைய வேண்டாம் என்று குமாரலிங்கம் இறங்கிய குரலில் சொன்னான். பொன்னம்மாள் உணர்ச்சி மிகுதினால் ஒன்றும் பேசாமல் சற்று நேரம் சும்மா இருந்தாள். பின்னர் கூறினாள், ஐயா, விதி அப்படி இருக்குமானால் அதை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் சோலைமலை முருகன் அருளால் அப்படி ஒரு நாளும் நடக்காது என்று எனக்கு தைரியம் இருக்கிறது. என் தகப்பனாருடைய மனதை மாற்றுவதற்கு என்னுடைய சாமர்த்தியத்தை மட்டும் நான் நம்பியிருக்கவில்லை, சோலைமலை முருகனுடைய திருவருளையும் தான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். நேற்றிரவு அப்பா இன்னொரு விஷயமும் சொன்னார். இந்த இங்கிலீஷ்கார பய மனுஷங்களை பூராவும் நம்பிவிடக்கூடாது. குனிந்தால் முதுகில் உட்காருவார்கள், நிமிர்ந்தால் காலில் விடுவார்கள். இவர்களை இந்த பாடுபடுத்தி வைக்கிற காங்கிரஸ்காரன்களின் கையிலேயே மறுபடியும் கவர்மெண்டை கொடுத்தாலும் கொடுப்பார்கள். இன்றைக்கு தலைமறைவாய் ஒளிந்து திரிகிற குமாரலிங்கம் நாளைக்கு ஒருவேளை ஜில்லா கலெக்டராகவோ மகாண மந்திரியாகவோ வந்தாலும் வருவான். அப்படி வந்தால் சோலைமலை முருகன் தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். காங்கிரஸ்காரனுங்க மறுபடியும் அதிகாரத்துக்கு வந்தால் என்னென்ன அக்கிரமம் செய்வான்களோ தெரியாது என்று அப்பா ரொம்ப ஆத்திரமாய் பேசினார். அத்தோடு காங்கிரஸுக்கும் சர்க்காருக்கும் ஏதோ ராஜி பேச்சு நடக்கிறதாக கேள்வி என்றும் சொன்னார். ஐயா, நீ ஒருவேளை மந்திரியாகவோ ஜில்லா கலெக்டராகவோ வந்தால் அக்கிரமம் ஒன்றும் செய்ய மாட்டாயல்லவா? அப்பாவை கஷ்டத்துக்கு உள்ளாக்க மாட்டாயல்லவா என்று பொன்னம்மாள் கண்ணில் நீர் ததும்ப கேட்டாள். மாட்டேன் பொன்னம்மா, மாட்டேன். பிராணன் போய்கொண்டிருந்த சமயத்தில் சோறு கொண்டு வந்து போட்டு உயிர் பிச்சை கொடுத்த பொன்னம்மாளின் தகப்பனாரை ஒரு நாளும் கஷ்டப்படுத்த மாட்டேன். அவர் மேல் ஒரு சின்ன ஈ எறும்பு உட்கார்ந்து கடிப்பதற்கு கூட இடம் கொடுக்க மாட்டேன் என்றான் குமாரலிங்கம். பிறகு ஏழெட்டு தினங்கள் வரை அந்த பாழடைந்த சோலைமலை கோட்டையிலேயே குமாரலிங்கத்தின் வாழ்க்கை சென்று கொண்டிருந்தது. ஆனந்தமாகவும் குதூகலமாகவும் சென்று கொண்டிருந்தது என்றே சொல்ல வேண்டும். மணியக்காரன் மகளிடம் அவளுடைய நட்பு நாளுக்கு நாள் வளர்ந்து வந்தது. ஒவ்வொரு நாளும் பொன்னம்மாள் சாப்பாடு கொண்டு வந்தபோது குதூகலத்தையும் கொண்டாட்டத்தையும் கூட கொண்டு வந்தாள். பிரதி தினமும் அவளுடைய கால்மேட்டியின் சத்தத்தோடு கலகலவென்ற சிரிப்பின் ஒளியும் சேர்ந்து வந்தது. எனவே அந்த பாழும் கோட்டையில் ஒளிந்திருந்து கழித்த ஒவ்வொரு நாளும் ஒரு உற்சவ தினமாகவே குமாரலிங்கத்துக்கு சென்று வந்தது. சோலைமலை கோட்டைக்கு அவன் வந்து சேர்ந்த அன்ற பகலிலும் இரவிலும் கண்ட அதிசய காட்சிகளை பிற்பாடு அவன் காணவில்லை. அவையெல்லாம் பல இரவுகள் சேர்ந்தால் போல் தூக்கமில்லாதிருந்த காரணத்தினால் ஏற்பட்ட உள்ள கோளாறுகள் என்று குமாரலிங்கம் தேறி தெளிந்தான். ஆனால் இந்த விஷயத்தில் அவனுக்கு எவ்வளவுக்கெவ்வளவு தெளிவு ஏற்பட்டதோ அவ்வளவுக்கவ்வளவு பொன்னம்மாளுக்கு பிரமை அதிகமாகி வருவதை அவன் கண்டான். சோலைமலை இளவரசியை பற்றியும் மாரணந்தல் மகாராஜாவை பற்றியும் குமாரலிங்கம் கனவிலே கண்ட காட்சிகளை திரும்ப திரும்ப அவனை சொல்ல வைத்து பொன்னம்மாள் அடங்காத ஆவலுடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். அதோடு அவன் கண்டதெல்லாம் வெறும் கனவல்ல என்றும் சுமார் 100 வருஷத்துக்கு முன்னால் உண்மையாக நடந்தவை என்றும் பொன்னம்மாள் சாதித்து வந்தாள். அவள் கொண்டிருந்த இந்த குருட்டு நம்பிக்கை கூட குமாரலிங்கத்தின் உல்லாசம் அதிகமாவதற்கே காரணமாயிருந்தது. சில சமயம் அவன், மாரணேந்தல் மகாராஜாதான் குமாரலிங்கமாக பிறந்திருக்கிறேன், சோலைமலை இளவரசிதான் பொன்னம்மாளாக பிறந்திருக்கிறாய் என்று தமாசாக சொல்லுவான். வேறு சில சமயம் பொன்னம்மாளை பார்த்ததும், இளவரசி வருக என்பான். மாணிக்கவள்ளி அரண்மனையில் எல்லோரும் சௌக்கியமா என்று கேட்பான். குமாரலிங்கம் இப்படியெல்லாம் பரிகாசமாக பேசிய போதிலும் பொன்னம்மாளின் கபடமற்ற உள்ளத்தில் அவ்வளவும் ஆழ்ந்து பதிந்து கொண்டு வந்தன.